ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி சூப்பர் சமையல். நான் உங்க அர்ஜுன். இன்னைக்கு போல இன்னைக்கும் நம்ம செஃப் அஜித் அவர்கள் நமக்காக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டி வெரைட்டி டிஷஸ் பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி இன்னைக்கு எபிசோட்லயே சூப்பரான ஒரு டிஷஸ் காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். செஃப், இன்னைக்கு சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் என்ன சமைக்க போகிறோம்? வணக்கம் அர்ஜுன், ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு கலக்கலான ஒரு டிஷ். என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேன் சிக்கன் டிக்கா. பேன் சிக்கன் டிக்கா, ஆமாம். மெயினாக பார்த்தா அந்த பேன் சிக்கன் டிக்கா என்றது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம தந்தூரி பேஸில் தான் பார்த்துருப்போம். ஓகே, அதே பேஸில் நம்ம வந்து இப்போ பேனில் பண்ண போகிறோம். வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா சிக்கன் டிக்கா வந்து கடையில் போயிட்டு தந்தூரி பேஸில் குக் பண்ணி வாங்கி குக் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வீட்லயே பேன்லயே நம்ம ரெடி பண்ணலாம் அந்த சிக்கன் டிக்கா. அதுக்கான மெயினான இன்கிரீடியன்ஸை இப்போ நம்ம பார்க்க போறோம். வாவ், சோ அப்ப வந்து வீட்லயே நம்ம பேன் சிக்கன் டிக்கா ரெடி பண்ணலாம். நம்ம ஒரு ஒரு சண்டேவே வந்து வீட்லயே லஞ்ச்ல சிக்கன் டிக்கா பண்ணிரலாம். ஓகே, மெயினா பார்த்தா அதுக்கு வந்து மேஜரான இன்கிரீடியன்ஸ் இங்க இருக்குறதா. அதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா யோகர்ட். யோகர்ட்டே பாத்தீங்கன்னா தயிர் வந்து கொஞ்சம் திக்கா வச்சுக்கிற மாதிரி தயிரை ரெடி பண்ணிக்கணும். அதே சமயம் பார்த்தா அதுக்கு மேஜரான இன்கிரீடியன்ஸ் சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து நார்மலான சில்லி பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, காஷ்மீர் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா காஷ்மீர் சில்லி பவுடரில் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கலர் இஷ்யூ உங்களுக்கு நல்லா செட் ஆகி வரும் அதில். ப்ளஸ் வந்து கஸ்தூரி மெத்தி, இந்த பனீர் பட்டர் மசாலாம் யூஸ் பண்ண வந்துருங்களா, அந்த கஸ்தூரி மெத்தி வந்து நம்ம பவுடர் யூஸ் பவுடர் பண்ணி யூஸ் வச்சுருக்கோம். ஓகே, ப்ளஸ் வந்து சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு, ப்ளஸ் கரம் மசாலா, ப்ளஸ் ஜீரா பவுடர். இந்த கரம் மசாலா பார்த்தா கொஞ்சம் அஜ்வைன் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த கரம் மசாலா கொஞ்சம் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த நம்ம ஸ்டைல் அது. ப்ளஸ் கரம் மசாலா யூஸ்வலாக ஷாப்லேயே கிடைக்கும். ப்ளஸ் ஜீரா பவுடர், ப்ளஸ் சால்ட். மெயினாக பார்த்தா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ ரெண்டு கை வந்து கார்லிக் போடணும்னா ஒரு கை இஞ்சி இஞ்சி போட்டால் போதும். ரொம்ப வந்து ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கக்கூடாது. நிறைய பார்த்தா இஞ்சி ஒரே லெவலில் போடுவாங்க, பூண்டு ஒரே லெவலில் போடுவாங்க. ஆனால் இந்த சிக்காவுக்கு மேக்ஸிமம் பார்த்தா கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ரெண்டு பங்கு போடுறது, இஞ்சி வந்து ஒரு பங்காக போடணும். இப்போ மெயினாக பார்த்தா நான் ஒரு சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு பிஃபோராக ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்து இந்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour or 7 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி நான் ஊற வைக்கணும்? இது ஜஸ்ட் வந்து ஒரு 15 minutes ஊற வைக்கணும். இது 15 minutes கம்பல்சரி முன்னாடி வந்து அந்த சிக்கனை வந்து லெமன் கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். ஆமாம், கண்டிப்பாக வந்து ஒரு 15 minutes இது ஊற வைக்கணும். இந்த மேனேட் பண்ணி ஊற வைக்கும் போது தான் அந்த சால்ட்டு ப்ளஸ் அந்த ஜிஞ்சர் கார்லிக்குடைய மேனேஷன் வந்து அதில் நல்லா செட் ஆகும். அது கூட இந்த மசாலாஸ் ஆட் பண்ணும்போது இந்த சிக்கனை போட்டு அப்படியே பெரட்டி எடுத்து வந்துடுங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில்லான அந்த தந்தூரி அந்த டிக்காவுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைச்சிரும் அதில். ஓகே, அதே மாதிரி வந்து நீங்கள் காஷ்மீரி இந்த இது சொன்னீங்க. ஸோ இந்த மிளகாத்தூளில் வந்து ஆக்சுவலி இது மட்டும்தான் ஆட் பண்ணலாமா இல்லை மற்ற? இல்லை இல்லை, மேக்ஸிமம் பார்த்தா இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த கலரிஷ் கரெக்டாக கலரிஷ். நார்மலான சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கலர் கிடைக்காது, ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால தான் வந்து இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். இப்போ மெயினாக பார்த்தா இதுக்கு இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் இப்போ செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் செப்பரேட்டாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். மெயின் வேறு ஆயிலும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு ஆயில் யூஸ் பண்ணாக்கா டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஜஸ்ட்டு வந்து இந்த இப்போ நம்ம ஒரு 250 grams சிக்கன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 100 grams அளவுக்கு நம்மளுக்கு வந்து யோகர்ட் இருக்கும் தயிர். ஸோ இப்போ 250 grams யூஸ் பண்ணோம்னா 100 grams யோகர்ட். 100 grams யோகர்ட் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக. காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு 80 grams ஆட் பண்ணலாம். அரை ஸ்பூன், அரை ஸ்பூன், 80 grams கம்பல்சரி. 80 grams ஒரு ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் அதே லெவலுக்கு கஸ்தூரி மெத்தி வந்து ஒரு 30 grams, ஹாஃப் ஸ்பூன். அரை ஸ்பூன் பிளாக் சால்ட். பிளாக் சால்ட் நேச்சுரலாகவே கொஞ்சம் சால்ட் கண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அது வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் தான், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச், ரொம்ப கம்மியாக பண்ணும். ஏன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கணுன்றது ஒரே காரணத்துக்கு அது போடுறோம். கரம் மசாலா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும். இதில் கரம் மசாலா போடுறதுனால தான் அந்த ஃப்ளேவர் வந்து அந்த தந்தூரி ஃப்ளேவர் கரெக்டாக நம்மளுக்கு செட் ஆகி வரும். கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதே லெவலில் ஜீரா, ஜீராவை சேம் ஹாஃப் ஸ்பூன். ஓகே, அது தேவையான அளவுக்கு சால்ட். சால்ட், சால்ட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன். ஏன் சால்ட்டு இதில் வந்து ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறோன்னா யோகாட்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த புளிப்பு அந்த டேஸ்ட் கரெக்டாக செட் ஆகும். அதனால இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் ப்ளஸ் மற்ற இந்த சால்ட்டு பிளாக் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா செட் ஆகி வரும். ஓகே, இப்போ வந்து மெயினாக அதுக்கு தேவையான மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேனேட் பண்ணுறதுக்கு மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு அப்போதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆமாம், மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஆ, மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு 120 ml ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து யோகாட் வந்து நம்ம 100 ml யூஸ் பண்ணியிருக்கனால, 100 grams யூஸ் பண்ணிக்கிறனால இது வந்து ஒரு 180 ml யூஸ் பண்ணால் தான் செட் ஆகும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆல் டுகெதராக மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறோம்.
ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக கூட போடலாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு செட் ஆகும் மசாலா. ஏற்கனவே நம்ம வந்து அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ளஸ் வந்து அந்த லெமன் சால் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கனால அது நல்லா ஊறி இருக்க ஒரே ஃப்ளேவருக்காக இது டைரெக்டாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா செட் ஆகும். சப்போஸ் அந்த தந்தூரியோட ஸ்மெல் வருது, கண்டிப்பாக அந்த ஸ்மெல் எக்ஸ்ட்ரா அந்த யோகாட்டோடைய ஃப்ளேவர் கூட அந்த புளிப்பு அந்த பிளாக் சால்ட் ப்ளஸ் அந்த காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் இந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இப்போ இந்த டைமில் தான் வந்து சிக்கன் போடுற இதே சேம் டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் தெரியுங்களா, ஜிஞ்சர் கார்லிக் வந்து கார்லிக் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், ஏற்கனவே வந்து நம்ம மிக்சிங் மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மசாலா வந்து எல்லாமே அந்த தந்தூரியோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ளஸ் அந்த யோகாட் ப்ளஸ் அந்த காஷ்மீர் சில்லி பவுடர் இது மூணு தான் அதை வந்து அந்த தந்தூரியோட ஃப்ளேவரே கொஞ்சம் கொடுக்கும் நமக்கு. இதை வந்து நம்ம பேன்லேயே குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும் இதை. ஏன்னா வந்து இது பிரஸ்ட் பீஸ்னால கொஞ்சம் குயிக்காக குக் பண்ணிடலாம், பட் போனுன்னு குக் பண்ணும்போது ஜஸ்ட் போன் எப்பவுமே போட்டிங்கன்னா கொஞ்சம் டாப் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தவால கூட டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து வீட்டில் வந்து குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ்லாம் வந்து சின்ன சின்னதாக போடுவாங்க. ஆமாம், அந்த சின்ன சின்னதாக போட்டு கூட நம்ம பண்ணலாமா? சின்ன சின்னதாக வீட்டில் போட்டு பண்ணலாம், பட் ஆனால் தந்தூரிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பீசஸ் தான் லைம் லைக் பண்ணுவோம். தந்தூரிக்குன்னு ஒரு 80 கிராம் சைஸ் இருந்தாக்கா ஒரு பீஸ் நமக்கு டிப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப குட்டியாச்சுன்னா இந்த சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும், அது ஜூசினஸ் வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக கிடைக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த தந்தூரி ஐட்டம் எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு 62-80 கிராம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், 65க்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த 32-35 கிராம்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கும் அதான் டிஃப்ரெண்ட், ஏன்னா ஆயில் ஃப்ரை குயிக்காக குக் ஆகிடும். இந்த தந்தூரிடும் போது அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஆமாம், அந்த ஒரு கிராங்க அந்த ஸ்லோ ப்ராசஸில் குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மிக்ஸ் பண்ணும்போது அந்த மஸ்டர்டோடைய ஆயில் வந்து செப்பரேட்டாக செப்பரேட் பண்ணி வெளியே வருது. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. கலர் இஷ்யூ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் சில்லி பவுடர்னால தான் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் இது ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி நமக்கு தெரியும்? இல்லை, நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தா அந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மசாலா வந்து நம்ம ஏற்கனவே மேனேட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். அந்த ஒரு கண்டிஷனில் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணும்போது அந்த மசாலாஸும் நல்லா செட் ஆகிருக்கு. சம் ரெடியாக நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து இதை வந்து மேனேட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஊறட்டும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மின் சட்னி. மின் சட்னி? ஆமாம், மின் சட்னிக்கு வந்து ஜஸ்ட் ஃப்ரெஷ் யோகாட்டை அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மின்ட்டு, வெறும் மின்ட்டு, 1 கத்தை கொத்தமல்லி, 1 கத்தை புதினா, இது ரெண்டுமே ஒன்றா ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுட்டு ப்ளஸ் அது கூட வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி, அவ்வளோதான். ஒரு க்ரீன் சில்லி போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருக்கோம். இது ரெண்டு இதை வந்து இதே வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஓகே, 2 ஸ்பூன் யோகாட்டுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அட் த சேம் டைம் அதுக்கு தேவையான அளவுக்கு பிளாக் சால்ட். இதுக்கு நார்மல் சால்ட் யூஸ். ஆமாம், நார்மல் சால்ட் யூஸ் பண்ண தேவையில்லை, இது பிளாக் சால்ட் தான் யூஸ் பண்ணதுக்கு. ஏன்னா பிளாக் சால்ட்டில் தான் வந்து கொஞ்சம் அந்த சாட்டோடைய மசாலாஸ் வந்து அதில் நல்லா செட் ஆகும். அதில் அதுக்காக தான் நம்ம வந்து பிளாக் சால்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ லைட்டாக நம்ம இதை செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி தந்தூரி அந்த சிக்காவுக்கு ஏற்ற மாதிரி மசாலா மேங்கினா பார்த்தா அதை பிளெண்ட் பண்ணும்போது ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பொட்டியாக நறுக்கி அதை வந்து சாத்தையே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது வந்து குக் பண்ணி அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக அதை அரைச்சி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தா அந்த மின் சட்னி நல்லா ரெடியாகிடுச்சு. ஓகே, இவர் அப்படி செப்பரேட்டாக வச்சிருவோம். லாஸ்ட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அவ்வளோதான் அந்த மின் சட்னி, அவ்வளோதான் ஈஸியாக. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பேன் சிக்கன் டிக்கா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பை முதல்ல பற்ற வைக்கணும், அதுக்கேற்ற பேனை வைக்கணும். ஏன்னா அது பேசியே வந்து என்னது பேனில் பண்ண போகிறோம், அதனால் பேன் கம்பல்சரி இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேனில் பண்ணுறதுனால லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு. ஓகே, இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயிலும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓ, மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தந்தூரிய ஃப்ளேவர் கொஞ்சம் அதில் நல்லா செட் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து வித்தவுட் தந்தூரி பாட்டில் இல்லாமல் பண்ணுறோம் இதை. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஒரு ஜஸ்ட் ஒரு 80 ml ஆலிவ் ஆயில், ஒரு 30 ml மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது தான் அந்த ஜூசினஸ் வெளியே போகாது, நமக்கு அதுக்கு செட் ஆகிறது நல்லாயிருக்கும். மஸ்டர்ட் ஆயில் ஜஸ்ட்டு, ஏன்னா மஸ்டர்ட் ஆயில் ஊற்றினா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த தந்தூரியோட ஃப்ளேவர் அதில் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஒரு 30 ml ஆட் பண்ணுறோம். இப்போ லைட்டாக குக் ஆகுது, நல்ல லைட்டாக ஹீட் ஆனால் இல்லை போதும். மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனும் எடுத்துகிட்டு வேண்டியதான். ஸோ இது பேன் எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம் காயணும்?
ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் கஞ்சா போகணும். இது ரொம்ப நம்ம ஸ்லோவாக தான் குக் பண்ண போகிறோன்றதுக்காக அது ஸ்லோவாகவே குக் ஆகட்டும். ஏன்னா அந்த யோகாட் வந்து டக்குன்னு பிரிக்கக்கூடாது, அதுக்காக தான் ஸ்லோ ப்ராசஸில் குக் பண்ணுறோம். அதை வைக்கும் போதே வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சிடணும் இதை. ஓகே, இப்போ சிக்கனை வச்ச பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சிட வேண்டியதான். ஸோ சிக்கன் இப்போ நம்ம வந்து சில டைம்ஸ் வந்து பயங்கரமாக ஆயில் ஊற்றி நிறைய பண்ணுவோம், 65 எல்லாம் பண்ணும்போது நமக்கு தெரியும் அது வெந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி பேனில் பண்ணும்போது எப்படி தெரிஞ்சுக்கிறது வெந்துருமா? பேனில் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தா இந்த நைஃப் எடுத்துக்கங்க, நைஃப்பில் வந்து டேரெக்டாக ஒரு டிப் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நைஃப்பில் ஒட்ட கிரிப்பாகாமல் வரணும். ஓகே, ஒட்டவே ஒட்டவே கூடாதுன்னா சாஃப்டாக உள்ளே கிரிப் பண்ணும்போது இந்த டைட்னஸ் இல்லாமல் சாஃப்டாக உள்ளே போயிட்டு வரும். சாஃப்டாக உள்ளே போயிட்டு வந்தாலே குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வேணால் இப்போ எண்டிங்கில் உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படின்ட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் அந்த தந்தூரி மசாலாவுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வருது இது. ஆமாம், இப்போ நம்ம அதை பரட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஆமாம், இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கொண்டு வரணும் இதை. கான்டினென்ட்ல இந்த சாஸ்ல குக் பண்ற மாதிரி ஒரு செச்சர் இருக்கும், பட் ஆனா எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரை பண்ணி அப்படியே ட்ரை மசாலா மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு யூஸ் பண்ணாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் இது. ஹை ஃப்ளேம்ல யூஸ் பண்ணணும். ஆமா, இதே ஸ்டைல்ல நீங்க வந்து பார்பிக்யூ சிக்கன் மாதிரி கூட வீட்லயே சாக் போல் இருந்தா அந்த கறியில கூட லைட்டா ஃபயர் பண்ணிட்டு அது ஒரு நார்மலாக சாஃப்டி ஸ்டிக்ஸில் வந்து பண்ணி ஷேடோ ஃப்ரை மாரி கூட பண்ணி எடுக்கலாம். அப்படி பண்ணும்போது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு? மேக்ஸிமம் வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கம்பல்சரி. ஆனால் ஸ்லோ ப்ராசஸில் குக் பண்ணுறதுனால கொஞ்சம் 15 மினிட்ஸ் எடுக்கும். அந்த ஸ்மெல் வருது, தந்தூரியோட ஸ்மெல் நல்லா வருது. ஜஸ்ட் இது பேன் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஓகே, அது நிறைய கருகிடாமல் இருக்கிறதுக்காக. ஆமாம், கருகிடாமல் ரெண்டாவது பார்த்தா ஒரே சைடாக குக் ஆகும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து அந்த 80 கிராம் சைஸ், 80 கிராம் சைஸ்ன்னு கொஞ்சம் அந்த ஈவனாக குக் ஆகுன்ற காரணத்துக்காக அது எல்லா சைடும் திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த மசாலாவே கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பர்டிகுலர் டைம் சொல்லும்போது அப்போ வந்து இதை இந்த எக்ஸ்ட்ரா மசாலா சொன்னோம் தெரியுங்களா, அதை மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். ஆமாம், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கம்பல்சரி அதை மிஞ்சி போன பேஸ்ட்டை வந்து நம்ம மிஞ்சி போன பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குங்க. ஏன்னா எண்டில் வந்து அந்த லைஸ் ரோஸ்டிங் வந்து கொஞ்சம் கிடைக்கணுன்றாங்க, அந்த கிறிஸ்பினஸ்க்காக. ஆமாம், கிறிஸ்பினஸில் மெயினாக பார்த்தா அதோடைய ஃப்ளேவர் எல்லாம் நல்லா செட் ஆகுன்றதுக்காக தான் இந்த மசாலா மறுபடியும் அகெயின் ஆட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, என்ன பார்த்தா நம்ம நேச்சுரலாக எந்த ஒரு கலரை ஆட் பண்ணாமல் ஒரு ஐட்டம் இது. அதனால தான் நம்ம வந்து இந்த கலர் இஷ்யூ டார்க்னஸ் இல்லாமலே கிடச்சிருக்கு. ஓகே, ஏன்னா நிறைய பேர் பார்த்தா கலர் ஆட் பண்ணுவோம், அந்த ரெட் கலர் ஆட் பண்ணாலே அந்த சிக்கனுடைய கண்டிஷன் பார்த்தா ரொம்ப டார்க் ரெட்னஸ் கிடச்சிடும். இப்போ நம்ம குயிஸ் பார்த்தா காஷ்மீர் சில்லி போடுறதுனால அது கொஞ்சம் லைட்னஸாக கிடையாது, லைட்டாக அந்த டர்மரிக் பவுடர் போனால் அந்த தந்தூரி மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் வந்துச்சு. இந்த பேன் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இது நிறைய பேர் வந்து டயட்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட இதெல்லாம் சாப்பிடலாமா? இந்த மாதிரி மேக்ஸிமம் டயட்டில் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடலாம், பட் ஆனால் ரெகுலராக வந்து தந்தூரி பேஸில் வந்து ஃபேட் ஸ்டைலில் வந்து பண்ணக்கூடாது, பட் தந்தூரி பேஸில் இருக்கிறது ரெகுலராகவே சாப்பிடலாம் அது. ஓகே, நல்லா வெந்துட்டுருக்கு, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு டெலிஷியஸ் லுக் கொடுக்குது பார்க்க. அந்த கலர்ஃபுல்லாகவே நமக்கு கிடச்சிடும் அதில். எப்போ அந்த பேன்லேருந்து தட்டுக்கு வரும்னு இருக்கு எனக்கு. ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல் மாற ஆரம்பிச்சு பாருங்க. பார்த்தாலே அந்த தந்தூரிக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்னிங் ஸ்மெல் கொஞ்சம் லைட்டாக கொடுக்குன்றதுக்காக கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்கிறோம். ஆமாம், ஹை ஃப்ளேமில் நடுவில் மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து சென்டரில் குக் ஆகாது இது. ஓகே, ஏன்னா பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால சென்டரில் குக் ஆகுது. இதே சின்ன பீசஸாக போட்டுருந்தீங்கன்னாக்கா சென்டரில் நல்லா குக் ஆகும் உங்களுக்கு. பட் ஆனால் இந்த பீஸ் வந்து தந்தூரி பேஸ்லேயே இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து 80 கிராம் சைஸில் கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் பார்த்தா தந்தூரியில் தான் பண்ணணுன்ற மாதிரிலாம் நினைப்பாங்க, பட் ஆனால் பேன்லேயே வந்து இந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துடலாம். சூப்பர்,
இது எண்டிங்கில் வந்து ஒரு சில பேர் பார்த்தா அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஃபயர் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்மோக்கிங் புகையோடு இது டேரெக்டாக பேனை உள்ளே வச்சுட்டு அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவரை எடுத்துட்டிங்கனாக்கா அந்த ஃப்ளேவரே நல்லா செட் ஆகும், அந்த புகையை டைட்டாக காட்டின மாதிரி இருக்கும். ஸோ ஃபேன் சிக்கன் டிக்கா வந்து ஹோட்டலில் மட்டும் தான் சாப்பிட முடியும்னு இல்லை, வீட்லேயும் பண்ண முடியும்னு நம்ம செஃப் சஜித் அவர்கள் சூப்பராக வந்து பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ மறக்காமல் வீட்டில் எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்போ அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை இது பார்த்தா ஹெவி ஆயில்னஸ்ஸாக இருக்க மாதிரியே தெரியும், பட் ஆனால் அது வந்து லெஸ் ஆயில்னஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாத்துமே ட்ரை பண்ணி எடுக்கும்போது பார்த்தா அதோடைய வாட்டருடைய கண்டென்ட் எல்லாம் வெளியே வந்துட்டு லைட்டாக அந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் மட்டும் உள்ளே ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்க போகிறோம்? ஆனால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், கத்தி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நைஃபை வந்து நம்ம பேட்டன் பண்ணி உள்ள வச்சாலே அது வெந்துருச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சு. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, இப்போ நல்லா எடுத்தாலே பாருங்கள் நல்லா சாஃப்ட்னஸாகவே இருக்குது சிக்கன். சிக்கன் வந்து அந்த ஹெவி அந்த கிரிக்னஸோடு கிடைக்கல, ஓகே நல்லா பார்த்தாலே தெரியும். நமக்கு வந்து உள்ளே நைஃப் இப்படி போகும்போதே சாஃப்ட்னஸாக உள்ள போகுது. ஓகே, இந்த ஒன்று எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, ஜஸ்ட் அந்த கொஞ்சம் ஷேட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இதை டைம் எடுக்கலாம். சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பிடும்போது பார்த்தா கிரில் சிக்கனாக இல்லை வந்து தந்தூரி சிக்கனான்ற ரேஞ்சில் இருக்கும், பட் ஆனால் தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவர் இதில் வந்து எண்டு வரைக்கும் நம்ம நல்லா ஃபுல்லாகவே ஃபுல்ஃபுல்லாகவே கிடைச்சிடும். இட் ஆல்மோஸ்ட் நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா ஃப்ளேவரிஷ் நல்லா கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ இந்த லைட்டாக கொஞ்சம் சாட் மசாலா அது இதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம், லைட்டாக கொஞ்சம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் நமக்கு பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா ஆட் பண்ணுறோம். ஆட் மசாலா லைட்டாக கோரியண்டர் டாப்பிங், இந்த கோரியண்டர் டீ போட நிறைய பேர் கரெக்டாக கொஞ்சம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஹீட் கண்டென்ட்டோட, அதுக்காக தான் கோரியண்டர் லைட்டாக டாப்பிங் போட்டு எடுக்கிறோம். நம்ம சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் கிளைமேக்ஸ் செக்மெண்ட் வந்துட்டோம், எனக்கு பிடிச்ச செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், வாங்க போகலாம். இப்போ வந்து நீங்கள் கலக்கலான வந்து பேன் சிக்கன் டிக்கா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்படியே அந்த சிக்கன் டிக்கா எப்படி இருக்குமோ, ஸோ அதோடய டேஸ்ட் அப்படியே அந்த பேன் ஃப்ரைலேயே நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அண்ட் சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் சில இடத்துலலாம், பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக மிதமாக இருக்குது, அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கவும் செஞ்சுருக்கு, ஸோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அண்ட் மசாலா பற்றி சொல்லி ஆகணும், சூப்பராக இருக்குது மசாலா. ஸோ அந்த மசாலா வந்து உள்ளே போயிட்டு அந்த சிக்கன் உள்ளே வரைக்கும் இருக்குது அந்த டேஸ்ட்டு. ஸோ மறக்காமல் நீங்களும் வந்து வீட்டில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை பிஃபோராக நம்ம மேனேட் பண்ணி வச்சது, ப்ளஸ் அந்த மின்ட்டை வந்து பிஃபோராக நம்ம மின் சட்னிக்கு செப்பரேட்டாக அதை பிளெண்ட் பண்ணி வச்சது, அந்த ப்ராசஸர் கரெக்டாக பண்ணாலே போதும். இது வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ராசஸ் தான், இந்த ஒன் ஹவர் ப்ராசஸ் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணால் ஒரு ஸ்டார் ஹோட்டலோடைய சிக்கன் டிக்கா உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக உங்களால் ரெடி பண்ண முடியும். இவ்வளோ நேரம் சூப்பர் சமையல் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான டிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் அர்ஜுன், டாடா, பாபாய், நன்றி, வணக்கம்.